புக்பேக்கில் செயல்பாடுன்னு சொல்லிட்டு நிறைய சம் கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தா இன்னும் ஈஸியாக புரியுங்கிறதுக்காக இதை நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து செயல்பாடு ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் கோவைகளை மாறி, கெழு மற்றும் மாறிலிகளாக பிரித்தெழுதுக. ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் மாறினா என்ன, கெழுனா என்னன்னு. இப்போ வந்து ஒரு கோவை கொடுத்து அதுலேருந்து எடுத்து எழுதுறது வந்து கொஞ்சம் சம்மு மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கோவை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம மாறி, கெழு, மாறிலின்னு பிரித்து எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோவை பார்த்தீங்கன்னா, இதோட மாறி என்னது, எக்ஸ். ஸோ மாறி வந்து எழுத்துக்களால் உருவானதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இதோடைய மாறி என்னது, ஒய். இதோட மாறி என்னது, எக்ஸ். ஸோ எக்ஸ் மட்டும்தான் எழுதணும். இது வந்து அடுக்கு, எக்ஸின் அடுக்கு தான் இது. ஆனால் இது வந்து மாறி மட்டும்தான் கேட்டுக்கணும், நம்ம வந்து எக்ஸ். இதோட மாறி என்னது, எக்ஸ் ஒய். இதோட மாறி என்னது, பி. இதோட மாறி என்னது, ஏ. அடுத்து கெழு. கெழுனா நம்ம என்ன படிச்சிருக்கோம், எக்ஸின் கெழு. எக்ஸு, ஒய், இசட், இந்த மாதிரி உறுப்புக்கு மாறிக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் வந்து நம்ம கெழுன்னு படிச்சிருக்கோம். இப்போ இந்த எக்ஸோட கெழு என்னது, ஒன்று. எதுவுமே இல்லைன்னா ஒன்றுன்னு அர்த்தம். இப்போ ஒய்யோட கெழு 3, அந்த எக்ஸோட கெழு என்னது நமக்கு, 5. எக்ஸ்ஒயோட கெழு 2. இப்போ இந்த பியோட கெழு என்னது நமக்கு, -1/2. ஏவோட கெழு என்னது, 3. அடுத்து மாறிலி. மாறிலினா என்னது, ஃபஸ்ட்டு கோவையில் பார்த்தீங்கன்னா இந்த 7 அப்படிங்கிற உறுப்பு தான் மாறிலி, 7. இதில் பார்த்தீங்கன்னா -2. எப்போவுமே மைனஸ் ப்ளஸ் தான் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும்னு நம்ம படிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மாறிலி இல்லை, இது வந்து சேர்ந்து எல்லாமே என்ன, சேர்ந்து ஒரு உறுப்பு தான். அப்போ இதில் மாறிலி இல்லாதனால இது என்னது, 0. இதில் மாறிலி வந்து 11, இதில் வந்து 7, இதில் பார்த்தீங்கன்னா -8. அடுத்து பார்த்தீங்கன்னா செயல்பாடு 3, கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளை திட்ட வடிவில் எழுதுக. இந்த திட்ட வடிவெலாம் நம்ம ஏன் டெஃபினிஷன் படிச்சிருக்கோம், ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ நம்ம வந்து ஒரு பல்லுறுப்பு கோவை எழுதலாம்னு படிச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம பல்லுறுப்பு கோவையாக திட்ட வடிவத்தில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அடுக்கின் படி நம்ம என்ன செய்யணும், எழுதணும். 5m/4, அடுத்த அடுக்கு என்னது, 2. ஏன்னா இங்கே 1 இருக்குது. அப்போ +7m/2 -3m+8. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, இதில் அடுக்கு பெரிய அடுக்கு எது, 3. அப்போ 8y/3, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 +√5y2, அடுத்து பார்த்தீங்கன்னா +2/3y-12. அடுத்த தேர்டு சம் பாருங்கள், இதில் அடுக்கு எது நமக்கு, 5. அப்போ -8p/5 -10p/4, அடுத்து பார்த்தீங்கன்னா +12p/2, அடுத்து -7. செயல்பாடு 4, கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளை வகைப்படுத்துக. ஸோ பல்லுறுப்பு கோவையை நம்ம ரெண்டு வகையாக படிச்சிருக்கோம், ஒன்று வந்து உறுப்புகளின் அடிப்படையில், இன்னொன்று வந்து படிகளின் அடிப்படையில். இப்போ இதில் வந்து எத்தனை உறுப்பு இருக்குது, 1, 2, 3. அப்போ இது என்னது நமக்கு, மூ உறுப்பு கோவை. அடுத்து படியின் அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்க, பல்லுறுப்பு கோவை தான் வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க, உறுப்புகளை இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பல்லுறுப்பு கோவின் படி என்னது, மிக உயர்ந்த அடுக்கு தான் பல்லுறுப்பு கோவை. அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, மிக உயர்ந்த அடுக்கு என்னது நமக்கு, x2, அதாவது 2. அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், இருபடி பல்லுறுப்பு கோவை, இருபடி பல்லுறுப்பு கோவை. அடுத்து இதில் எத்தனை உறுப்பு இருக்குது, 1, 2. இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஈருறுப்பு கோவை. இந்த பல்லுறுப்பு கோவையோட படி என்னது, 2. ஏன்னா இந்த இடத்துல 1 தான் இருக்குது. இப்போ மிக உயர்ந்த படி தான் நமக்கு என்னது, பல்லுறுப்பு கோவையின் படி. இப்போ இதுவும் நமக்கு என்னது, இருபடி பல்லுறுப்பு கோவை. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஓருறுப்பு கோவை. இதில் படி என்னது நமக்கு, 0. ஸோ மாறிலியோட படி எப்போவுமே 0 நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இது என்னது, மாறிலி பல்லுறுப்பு கோவை. அடுத்து இதில் எத்தனை உறுப்பு இருக்குது, 1, 2, 3, 4. ஸோ மூன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளின் எண்ணிக்கை நம்ம என்ன படிச்சிருக்கோம், பல்லுறுப்பு கோவைன்னு படிச்சிருக்கோம். இதோட படி நமக்கு என்னது, 4.
அப்ப இதை நம்ம என்ன செய்வோம், படி 4 கொண்ட பல்லுறுப்பு கோவை. ஸோ இதுக்காக தான் வந்து நான் செயல்பாட்டு சம் எடுத்து நடத்துகிறேன். அதாவது ஒரு படி இருந்தால் ஒரு படி பல்லுறுப்பு கோவை, இருபடி பல்லுறுப்பு கோவை, முப்படி பல்லுறுப்பு கோவைன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் மூன்றுக்கு மேற்பட்ட படி இருந்தால் என்ன செய்யணும், படி 4 கொண்ட பல்லுறுப்பு கோவை. மூன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளின் எண்ணிக்கை இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதை பல்லுறுப்பு கோவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு பாருங்கள், 1, 2, 3. அப்போ இதை நம்ம சொல்லுவோம் மூவுறுப்பு கோவை. மூவுறுப்பு கோவை, மூன்று உறுப்புகளின் எண்ணிக்கை இருக்கிறனால இது வந்து மூவுறுப்பு கோவை. இதோட படியின் எண்ணிக்கை என்னது நமக்கு, ஸோ 4 தான் வந்து நமக்கு பெரிய நம்பர். அப்போ படி 4 கொண்ட பல்லுறுப்பு கோவை. இதே படி 5, 6 இருந்துச்சுன்னா என்னது, படி 5 கொண்ட பல்லுறுப்பு கோவை, படி 8 கொண்ட பல்லுறுப்பு கோவை அப்படின்னு எழுதணும். ஆனால் படி 3 வரைக்கும் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், நீங்கள் முப்படி பல்லுறுப்பு கோவை, 0 வந்தால் மாறிலி பல்லுறுப்பு கோவை அப்படின்னு தான் எழுதணுமே தவிர, படி 3 கொண்ட பல்லுறுப்பு கோவை, படி 2 கொண்ட பல்லுறுப்பு கோவைன்னு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் போட மாட்டாங்க. படி 2 வந்துச்சுன்னா என்ன செய்யணும், இருபடி பல்லுறுப்பு கோவை, படி 0 வந்தால் மாறிலி பல்லுறுப்பு கோவை, ஒரு உறுப்பு வந்தால் ஓர் உறுப்பு கோவைன்னு தான் எழுதணும். மூன்றுக்கு மேற்பட்ட உறுப்பு வந்தால் தான் நம்ம அதை பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லணும்.